அன்பிற்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேகர் பாபு அவர்கள், எதிர்கட்சியிலிருந்து நான் சட்டமன்றத்தில் பேசி பார்த்திருக்கிறேன். எவ்வளவு தூரம் சபாநாயகர் அவர்கள், அவைத்தலைவர் அவர்கள் தடுத்து நிறுத்தினாலும், சரளமாக பேசக்கூடிய அந்த தீவிரமான இயக்க பணியாற்றுகின்ற ஒரு சிறந்த மாவட்ட கழக செயலாளராக அன்றைக்கும் இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நானும் 24 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர். இங்கு சென்னையில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், எந்த நிகழ்ச்சி என்று சொன்னாலும் சென்னையிலே தொடர்ந்து 50 நிகழ்ச்சிகள் 60 நிகழ்ச்சிகள் என்று தொடர்ந்து நடத்துகிற மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமாக வைத்து மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சேகர்பாபு அவர்கள் வட சென்னையில் மிக மிக சிறப்பாக தன்னுடைய பகுதியை மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கின்ற பகுதிகளுக்கும் உற்ற துணையாக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளை, முதலமைச்சர் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம், எவ்வளோ பெரிய முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக, கனக்கச்சிதமாக ஒரு இராணுவ மெடுக்கோடு நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது நம்முடைய சேகர்பாபு அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சி தான். ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரை அவர் மற்றவர்களும் சிரித்து பேசி நான் பார்த்ததில்லை. நாங்கள் வரும்போது கூட எங்களிடம் பேசுவதில்லை, அந்த நிகழ்ச்சி முடிந்தால்தான் பேசுகிறார். அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் கூட்டத்தை, அவர் சொன்னது போல, பொதுக்கூட்டங்களில் நீண்ட நேரம் பேசி பழக்கப்படாதவன். எங்களுக்கு இட்ட கட்டளை ஆரம்ப காலத்தில் என்னவென்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு இட்ட கட்டளை கூட்டம் போடுவது, அந்த கூட்டங்களை சிறப்பாக நடத்துவது என்பதை தான் எங்களுக்கு தலைவர் கலைஞர் கற்றுக் கொடுத்த கலை. என்னோடு இருப்பவர்களையெல்லாம் நீ படித்தீரா, முரசொலி படித்தா என்று கேட்பார்கள். ஆனால் என்னை மட்டும் கேட்பார், கேட்க மாட்டார், கேரளம் படிக்க மாட்டான் அப்படின்றது அவருக்கே தெரியும். எனவே அப்படி பழக்கப்பட்ட என்னை, நான் 4 முறை இந்த இயக்கத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறேன். இன்றைக்கு புகழ்பெற்ற பேராசிரியர் அவர்களும் கிட்டத்தட்ட 49 கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து இறுதி வரை இந்த கழகத்திலே அண்ணாவோடு, கலைஞரோடு எந்தவித மாறுபாடும் இல்லாத தலைவராக இருந்து பணியாற்றி, அவரும் 4 முறை தான். எப்படி இந்த இயக்கம் சொல்கிறார்கள், எங்களை போன்றிருக்கிற சாதாரண மக்களுக்கெல்லாம் இதில் அமைச்சராக முடியுமா என்று சொன்னால், அதற்கு உதாரணம் எங்களை போன்றிருக்கிறவர்கள் தான். கிராமத்தில் இருக்கிறவர்களும் 4 முறை அமைச்சராக முடியும் என்றதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். பேராசிரியர்களை பற்றி நம்முடைய அருமையண்ணன் பேசுகின்ற போது மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். இளமை காலத்திலே அண்ணாவோடு ஒரு கருத்து என்று சொன்னால் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் பேராசிரியர்கள் தான். அதுதான் இருக்கிறது சிறப்பு. மனதில் பட்டதை பட்டென்று பேசக்கூடிய பேராசிரியர். நாங்களும் அமைச்சர்கள், அவர் அமைச்சராக இருப்பார். கல்வித்துறையிலே 2 துறையிலும் அமைச்சராக இருந்தார். உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் அமைச்சராக இருந்தார். அவர் மதிய நேரம் வீட்டுக்கு சென்றதே இல்லை. பேராசிரியருடைய பொதுச் செயலாளர் அவர் நினைத்தார் கட்சியிலே உடனடியாக யாரை நீக்க முடியும், சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட பேராசிரியர் அவர்கள் எவ்வளவு பணிவாக நடந்தார்கள் என்பதற்கு 2 உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய நகரத்திலே பேராசிரியர்களுக்கு கூட்டம். அன்றைக்கு அந்த நகரத்திலே மிகவும் முக்கியமாக இருந்த நபருக்கு ஒரு கூட்டம். பேராசிரியர்களுக்கு எப்படி திருவிழாவில் மஞ்சள் நோட்டீஸிலே பத்திரிகை அடிப்பார்களே, அதுபோல் அடித்து பேராசிரியர் பேச சொல்லிவிட்டு அதே கூட்டத்தில், அதே நகரத்தில் மிக சிறப்பாக அவருக்கு கீழ் பணியாற்றியவர் கூட்டம் நடத்தினார்கள். தலைவரோடு வந்து கேட்டபோது, தலைவர் அறிந்து நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், கேட்டபோது இல்லை இல்லை கூட்டம் நன்றாக நடந்தது என்று அப்போதும் அவர் காட்டி கொடுக்கவில்லை. கலைஞருக்கும் சரி, இந்த கட்சிக்கும் சரி விசுவாசமாக இருந்தார்கள். அதேபோல் 89 அவர் கல்வி அமைச்சர், நம்முடைய துறைமுகம் தொகுதியில் இன்றைக்கு சேர்பா அவர்கள் துறைமுகம் தொகுதியில் இருக்கிறாரே, அதில் இருக்கிற வட்ட செயலாளர் வந்து அவரிடம் கேட்கிறார், எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும் என்று. அவர் மிகவும் பொறுமையாக சொல்கிறார், இந்த வருடம் தான் பணியில் சேர்ந்திருக்கிறார், சட்டத்தில் இடமில்லை, அடுத்த வருடம் மாற்றி தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த வட்ட செயலாளர் கேட்கவில்லை.
2 ஆண்டுகளில் ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் துறைமுகம் தொகுதியிலே தேர்தலுக்காக பேராசிரியர் போகிறார். அந்த வட்ட செயலாளர் பேராசிரியர் கண்டுகொள்ளவே இல்லை. பேராசிரியர் அருகில் சென்று அழைக்கிறார். அன்னைக்கு நான் ஒன்றை டிரான்ஸ்ஃபர் கட்டு வந்தேன், நீ செய்யலை, இப்போ விட்டு ஓட்டு கேட்க மட்டும் என்னை கூப்பிடுறான்னு கேட்டார். அதுக்கு பேராசிரியர் சொன்ன பதில், அன்றைக்கு உனக்கு தேவை இருந்தது என்னிடம் வந்தாய், இன்றைக்கு எனக்கு தேவை இருக்கிறது நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று. அப்போது ஒரு வட்ட செயலாளரை கூட அவர் மாற்றவில்லை. இங்கே நாங்கள்லாம் அமைச்சராக இருந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கடிதம் தருவார், அதாவது ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடிதம் தந்து அந்த மூலையில் ஒரு எழுத்து எழுதுவார், கருத கா ஆ என்று போடுவார். அது எழுதினால் முடிந்தால் செய்யுங்கள், நேர்மையாக இருந்தால் செய்யுங்கள் என்று அர்த்தம். அப்படிதான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் மாநகர் மன்ற உறுப்பினர்கள் கூட இன்றைக்கு பல இடங்களிலே பார்க்கிறோம். நம்மை உருவாக்கியவர்களை, நம்மை யாரையெல்லாம், நாங்கள்லாம் கிட்டத்தட்ட என்னுடைய வயதுக்கு நான் 4-5 பேரை அமைச்சராக ஆக்கியிருக்கிறேன், 4-7-8 பேரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறேன். ஆக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்றைக்கும் நம்மோடு இருப்பார்கள் என்று அர்த்தமல்ல, 4வது நாள் நம்மை மிரட்டுவார்கள், அதற்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. ஆனால் எல்லா வசதி வாய்ப்பும், பேச்சு திறமையும், எழுத்து திறமையும், படித்து திறமையும் இருந்தும் இறுதி வரை கலைஞர் சொன்னால் சரி என்று சொல்லி இருந்த ஒரே தலைவர் பேராசிரியர் அவர்கள்தான். பேராசிரியர் அப்படி இருந்ததுக்கு உதாரணம், நாங்கள் தலைவருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது, தலைவர் கலைஞருக்கு, எப்படியும் இந்த கழகத்தை வழிநடத்துவதற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளராக இருந்த தளபதி அவர்களை பொருளாளராக்கி, அந்த பொருளாளராக ஆக்குகின்ற போது பேராசிரியரிடம் சென்று அனுமதி கேட்கின்ற போது நாங்களும் சென்றோம். சென்றபோது இதுக்கென்ன அவன் தானே அந்த கட்சியை நடத்த போகிறார், நடத்த கொடுங்கயா அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர். பொருளாளராகி செயல் தலைவராக ஆக்குவதற்காக துரைமுருகன் அவர்களும் நானும் இன்னும் 2 கழக முன்னோடி பெருமக்களும் பேராசிரியரிடம் சென்றபோது, அவர் தானே தலைமையேற்க முடியும், அவரை விட்டால் யார் யாருக்கா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் பேராசிரியர். பேராசிரியர் செயல் தலைவர் ஆக்குவதற்கு மட்டுமல்ல, அவர் பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட அவருடைய வயது 80-90 வயது, ஆனால் தளபதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு தலைவராக ஆக்கி அவர் பொதுச் செயலாளராக இருந்து இந்த கட்சியை எந்த வகையிலும் பிளவுபடாமல் நல்ல முறையிலே நடத்தி தந்தவர் அண்ணன் பேராசிரியர் அவர்கள். நாங்கள் போய் நின்றபோது நாங்கள்லாம் கை கட்டி தான் நிற்போம், 2 பேர்கிட்ட தான் கை கட்டுவோம், நாங்கள் ஒன்று தலைவர்கிட்ட கை கட்டுவோம் இல்லை பேராசிரியர்கிட்ட கை கட்டுவோம். எங்களை பார்த்து சொல்வார், முதல் கையெடு, கீழே உட்கார், நீ உட்கார், நாற்காலில் உட்காருன்னு சொல்வார். அப்படி உட்காருன்னு சொல்லுகிற போது, இல்லை உங்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படி உட்காருவோம் அப்படின்னு, நான் முதல் வெளியே போ, இங்கே உட்காரலாம், நீ வெளியே போ, முதல் உட்காரியா, நீ மந்திரி அப்படின்னு சொல். அப்படி இளையவர்களையும் மதித்து இளையவர்களுக்கு உரிய மரியாதை தந்து இளையவர்களுடைய சொல்கிறை காதிலே கேட்டு அப்படியெல்லாம் எங்களை ஆளாக்கியவர்கள். நாங்கள் எப்படி தலைவரிடம் நடந்து கொள்ள வேண்டும், தலைவர் கலைஞரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தந்ததிலே அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அவர் எவ்வளவு மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கலைஞர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகிற அந்த பேராசிரியர் அவர்கள், தளபதி அவர்களிடமும் அப்படி இருந்தார். அதுதான் இதுக்கு ஆச்சரியம், தளபதி அவர்கள் மீது. அதனால்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜெயலலிதா கட்சியில் 15 ஆண்டு காலம் முதலமைச்சர், 2-3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட அந்த கட்சியில் போடல. எம்ஜிஆர் இறந்து எம்ஜிஆர் படமே போடல ஜெயலலிதா இருக்க வரைக்கும். ஆனால் பேராசிரியர் அவர்களுக்கு நம்முடைய தளபதி 100 பொதுக்கூட்டங்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய புகழை பரப்புகிற வகையில் கல்வி வளாகத்துக்கு அவருடைய பெயர், அந்த கல்வி வளாகத்திலே முழு உருவ சிலை வைத்து தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கு உரிய மரியாதையை, இன்றைக்கும் அவருடைய புகழை பரப்புகின்ற அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த இயக்கம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இன்றைக்கும் இருப்பதற்கு காரணம் இந்த உணர்வு தான். அப்படிப்பட்ட தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பேராசிரியருடைய புகழை பரப்புகிற பணி, ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய மகனையும் பேரனை அழைத்து ஒவ்வொரு இடத்திலும் அவர் மறக்காமல் அந்த நல்ல பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கழகத்திலே பொதுச் செயலாளராக 49 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பேராசிரியர், அவருக்கு செய்ய வேண்டிய பணியை அவருடைய பிள்ளையாக இருந்து பெரியப்பா என்று சொல்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை நம்முடைய சென்னை மாவட்டத்தில் இருக்கிற சேர்பாபு அவர்கள் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியம், அவர் யாரையும் இங்கே யார் எல்லா பெயரையும் சொன்னார்கள்,
மேடையிலே எதிரில் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேர் பெயரையும் சொன்னார்கள். இங்கு மட்டும் சொல்வதில்லை. வண்டியில் ஏறி நிகழ்ச்சி முடித்து இந்த குளத்தூர் தொகுதியில் நிகழ்ச்சி முடிஞ்சு ஏறின உடனே இந்த பேரா நம்முடைய சேர்பாபு அவர்கள் தலைவிடம் சொல்கிற போது என்ன சொன்னார் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கிற கவுன்சிலர்கள் 60 அதே மாதிரி கோட்டை தலைவரும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்பதை உங்களை பெருமையாக எடுத்து சொல்கிற ஒவ்வொரு முறையும் பெருமையாக எடுத்து சொல்வார்கள். ஒவ்வொரு கவுன்சிலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நிற்கிற கவுன்சிலரை பற்றி வண்டியில் வரிசையாக சொல்லிட்டு வருவார். காரணம், எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி சொல்ல மாட்டாங்க. தனக்கு தான் தான் செஞ்சேன்னு சொல்கிற காலத்தில் எனக்கு பின்னால் இவர்கள்லாம் இருந்து இந்த கட்சியை இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சேரபாபு எடுத்து சொல்வார். அதான் எங்களுக்கு பெரிய பெருமை. அந்த சேரபாபு அவர்களே, உங்களுடைய எண்ணத்திற்கு நீங்கள் மேலும் உயர்வீர்கள். இன்றைக்கு உள்ளது போல நீங்கள் மேலும் உயர்வீர்கள். அதே போல் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்னுடைய தொகுதியில் 85,500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். நான் கொஞ்சம் தொகுதிக்கெலாம் வரலன்னா எங்கள் ஜனங்கள் என்னை கேட்க மாட்டாங்க, சரி எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தளபதி முதலமைச்சராக இந்த குளத்தூர் தொகுதியை வாரம் வரணும்னு எனக்கு பயம் வந்துட்டுது. என்னடா ஒரு முதலமைச்சரே வாரம் வராரு, நம்மனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் புதுசாக இப்போ நான் எந்த இடத்துலையும் அடிக்கடிலாம் போகிறதில்ல. நான் போனால் போய் வேலையை முடிக்கிறதோடு சரி, நல்லது கெட்டது அல்லது என்ன காரியம் சொன்னாலும் நான் இருக்கிற இடத்துல தினமும் 1,000-2,000 பேர் வந்து விடுவார்கள், நான் பார்த்து விடுவேன். அப்படி இருக்கிற போது எனக்கு ஒரு உணர்வு, கலைஞர் அவரோடு நான் காரில் வருகிற போது சொன்னார், யோ நீங்கள் எல்லாம் திமுக எம்எல்ஏக்கெல்லாம் ஒருத்தவங்க கூட தொகுதிக்கு போகிறது இல்லையா, நான் மட்டும்தான் தினம் அந்த தொகுதிக்கு வருவேன் அப்படி. அவர் சேப்பாக்கம் தொகுதி கோட்டைக்கு வரதை எங்களை கிண்டல் பண்ணுவார், நான் தேன் தினம் வருவேன்னு. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இந்த குளத்தூருக்கு வரணும்னா 30 மணி நேரம் ஆகும், ஆனால் வாரம் தவறாமல் எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அதுவும் முதலமைச்சர் பெண்கள்லாம் கூடி சொல்கிற போது நீங்கள் பரவாயில்ல உங்கள் உடம்ப பார்த்துங்க அப்படின்னு சொல்லுகிற பெண்களுக்கு மத்தியில் இறங்கி நடந்து போய் ஒவ்வொருத்தனையும் வணங்கி ஒவ்வொரு இல்லமாக மறக்காமல் சென்று வருகிற ஒவ்வொரு கழகத் தோழர்களையும் நான் பார்க்கிறேன். நிறைய முறை உங்களோடு நான் வந்திருக்கிறேன். அவரோடு சேர்பாபு ஏற்பாடுகிற நிகழ்ச்சிகளே பெரும்பகுதியாக நிகழ்ச்சிகளே நானும் கூட வந்திருக்கிறேன். நான் அவருடைய பழகிற பாங்கு இந்த தொகுதியிலே 3 முறை இல்லை, எத்தனை முறை நின்றாலும் அவர்தான் இந்த பகுதியிலே வெற்றி பெறுவார் என்பதிலே மாற்றம் இல்லை. எங்களுக்கு சொல்கிற எங்களுக்கு முக்கியமாக அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த தொகுதி அவருடைய சொந்த தொகுதி, இந்த மக்கள் விரும்புகிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை கண்ணாலே காட்டுவார். இந்த பகுதியில் என்ன பணி நம்முடைய சேர்பாபு, நான் சொன்ன போய் கமிஷன் அழைச்சிட்டு வந்து வெள்ளம் வந்தபோது நான் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லாம் சரியாக இருக்குன்னா என்னை கூப்பிட்டு வந்து 100 தெருக்களில் தண்ணி நிற்கிற தெருக்கள்லாம் காமிச்சார். என்னை கூப்பிட்டு வந்து 100 தெருக்களை காமித்தார். நான் அதுக்கப்புறம் தான் அடாடா நம்ம தான் ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதை முழுவதையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அது காரணம், இந்த என்னை அமைச்சராக்கி முதன்மை செயலாளராக்கி நான் கேட்கிற போது என்னுடைய சொந்த தொகுதி கிராமம் லால்குடி, நான் திருச்சிக்கு வருகிற போது திருச்சி தொகுதியை நேருக்கு தாருங்கள்னு சொல்லி வாங்கி தந்தது, திருச்சியிலே மாநாடு நடத்துங்கள் என்று அனுமதி தந்தது நம்முடைய தளபதி அவர்கள், திருச்சியிலே இப்போது மாநாடு நடத்துவதற்கு அனுமதி தந்தது, அழைக்கிற போதெல்லாம் எங்களுக்கு வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்திய தளபதி அவர்களுடைய தொகுதி. எனவே இது ஒவ்வொருவருடைய தொகுதியும் இந்த தொகுதி என்ற உணர்வோடு நாங்கள் செயல்படுவோம். எனவே சேர்பாபு நான் சொல்கிறேன், அவர் துறைமுகம் தொகுதிக்கே 1 முறை 2 முறை தான் நான் செல்லியிருக்கிறேன். ஆனால் குளத்தூர் தொகுதிக்கு நான் 20-30 முறை நான் வந்திருக்கிறேன். அந்த வகையில் இங்கே பணியாற்றுகின்ற மாநகர் மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், வந்திருக்கிற கழக தோழர்கள், எங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம். இங்கே வந்து எங்களுக்கு இருக்கிற பகுதி செயலாளர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இது அந்த கம்யூனல் ரொட்டேஷனில் அதிகமாக பெண்களுக்கு வந்து விட்டதுங்க, ஆண்களுக்கு இல்லை, அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கழகம் நிச்சயமாக தளபதி அவர்கள் உங்களுக்கு அந்த தகுந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி பேராசிரியர் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்கும், அவருடைய புகழ் அவருடைய குடும்பம் இந்த கழகம் என்றைக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும், வாழ்க பேராசிரியருடைய புகழ் என்று சொல்லி தளபதி அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு செய்கிற பணியை போலவே செய்கிற தளபதி அவர்களுடைய புகழும் ஓங்கும், அவரும் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.